கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. மகிழ்ச்சி நக்கீரன் குடும்பம் உங்களை வணங்குகிறது. எங்கள் சீனியர்லாம் இருக்கார், எங்கள் மணியன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எங்கள் ராஜாண்ணா இருந்தார், எங்கே இருக்காரா? கிளம்பிட்டு அந்த இருக்கார். அது எங்கள் குடும்பம் அவர். எங்கே அண்ணங்க ராஜாண்ணா அந்த இருக்கார். நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். இவங்க சொன்ன மாதிரி தான், மகன் இப்படி பேசுங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியும். நீங்கள் முதல் மேடை, நீங்கள் இல்லை பல மேடை பார்த்துட்டாங்க. ஆ எஸ் எஸ் எஸ். அடுத்த நன்றி வந்து ஜி ஜி ஃபைவ் தான், கௌசிக் நம்ம சாம் பிரசாந்தில் பிரசாந்த் டீமுக்கு. ஏன்னா முதல்ல நக்கீரன்னா தைரியம் வேணும், வீரப்பனா இன்னும் வேறு தைரியம் வேணும். நான் வந்து என் மகன் வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரிப்பா தம்பி வசந்தும் ஜெய்வன் சொன்னாங்க ஜி ஃபைவ்லப்பா. நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக நான் பெரிய பெரிய ஆள்களை வச்சு தேடிக்கிட்டே இருக்கேன். என் மகன் கேட்கும், எப்போ அவங்கள வச்சு பார்க்கலாமா இவங்கள வச்சு பார்க்கலாமா அப்படின்னு. நானும் கேட்பேன் போவேன், எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது ஜி ஃபைவ் வந்துட்டாங்கப்பா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களாண்ணே, நல்லா கேட்டுங்க. இல்லை நல்லா கேட்டேன். திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே 2 உருவம் வரும், ஒன்று தாடி இன்னொன்று மொட்டை. சாரி கோச்சுக்காதீங்க. அப்படி நான் ரூம்லேருந்து போவேன், 2 வருவாங்க அப்படி அப்படிமா அப்படிம்பாங்க. ஏன்னா முதல் ஃப்ளோர் அவங்க ஆஃபீஸ் அப்படிம்பாங்க. போன பிறகு கீழே ரிசப்ஷனில் கேட்பேன், ஏ 2 வந்துச்சு யார் யானே ஜிப்பு? ஆ ஓ ரைட், அடிக்கடி கம்மிங் கோயிங் அப்படியே. அப்போது ஓ போயிட்டுருக்கு போல அப்படின்னு. நான் என் பிள்ளைக்காக நீங்கள் என்னடா சேர்த்து வச்சிங்கன்னு கேட்பாங்கல்ல. இது வந்து நக்கீரன் குடும்பம் தான் இதனுடைய உரிமையாளர். அதாவது இந்த இது நாங்கள் எங்கள் டீம் ஒரு 6-7 பேர் இருப்போம். ஆனால் நிறைய விலை கொடுத்துட்டோம், நிறைய விலை. இதை வந்து இந்த நாயகியில் கிடச்ச தேங்காய் மாதிரி ஊட்டிக்கிட்டே அலைஞ்சோம். இதை எப்படி கொடுக்கறது, கொடுக்கறதுக்கு இதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டாங்க சார். என்கிட்ட கேட்டு 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 பாலு மகேந்திரா சார் ஒருக்க வந்து 3 மணி நேரம் உட்காந்து பேசினார் சார், நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு கூச்சம் முடியாது சொல்கிறதுக்கு. அப்போது காலைல சொல்லுவானே அப்படின்னு, காலையில் தான் ஃபோன் பண்ணி, சார் கோச்சுக்காதீங்க எனக்கு அதை எடுக்க ஐடியா இல்லை அப்படின்னு. அப்படி இறக்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி சொல்லி முடித்த பிறகு பாலா ஃபோனு, ஏய் என்ன நினச்சேன் என் தலைவனை உட்கார வச்சு பேசி இல்லைன்னியா அப்படின்னு. என்ன வானே நம்ம பேசுவோம் அப்படின்னு. எனக்கு பயம், அதாவது கொடுத்துட்டு அது போலீஸார்னு. இப்போ வந்திருக்கிற கதைகள்லாம் இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கிற கதைகள் பார்த்தீங்கன்னா போலீஸோட ஸ்டோரியாக இருக்கும். அப்போ நமக்கு அப்படியே வெறியாகும், ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களும் ஆண்களும் அவ்வளோ பேர் இருக்கான். இப்போ எடுத்த சாம்பிள் தானே 1-2 பேர். அந்த அம்மா பச்சை சேலை கட்ட யார் பேர் என்ன சின்ன ஆ நல்லம்மாள், அந்த ஒருத்தன் கரண்ட் ஷாக் வச்சு கை இல்லாமல் இருப்பான் பேர் என்ன, கரண்ட் ஷாக் வச்சு ஒருத்தன் புனராஜ் பையன். இது வந்து ஒரு 0.001 தான் சார், 100 விழுக்காடு அப்படி கிடக்குறாங்க சார். நாங்கள் இதை பார்த்து பார்த்து வழி தான் எனக்கு. நான் ஏன் நக்கீரனை நாங்கள் தொடர்ந்து வீரப்பனை நாங்கள் தொட்டோம் அப்படின்னா, இந்த பாதிப்புகளுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் பண்ண முடியாதான். அதுதான் நாங்கள் வந்து இங்கே ஹியூமன் ரைட்ஸ் போனோம், இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அங்கே போனோம், டெல்லி போனோம். நல்ல வேளை கிருஷ்ணய்யர் வந்து கிருஷ்ணய்யர் பார்வை கொண்டு போனோம். கிருஷ்ணய்யர் தான் இதை வந்து சீரியஸாக கொண்டு போனார். சீரியஸாக கொண்டு போன பிறகு தான் சதாசிவ கமிஷன். நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு நான் வந்து கோபியில் பாதிக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட 1000 பேர் நான் வந்து, நானும் என்னுடைய டீம் இந்த மோகன்குமார் நீங்கள் பேசியிருப்பாங்க, எங்கள் பாப்பா மோகன் இருப்பார், பழங்குடி மக்கள் சங்கம் இவர் பியூசிஎல், நிறைய 4-5 பேர் எங்களோட சேர்ந்துட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சதாசிவ கமிஷன் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக சார் ஊர்வலமாக கொண்டு போவோம். 2 மண்டபம் பிடிச்சி
இது எங்கே எனக்கு இடிச்சது தெரியுங்களா, என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடிக்கு வந்தோன்னே அவன் என்னை விசாரித்த போலீஸ் அதிகாரி கோபமாக கேட்குறான், யாரை கேட்டுறா நீ வந்து பாதிக்கப்பட்ட, நாங்கள் கற்பழித்து என் ஆள் கற்பழிச்சிருப்பான் பண்ணுவோம், அவங்கள எப்படி நீ வந்து வரிசையாக நீ க்யூவில் கூட்டு போகிற, ஊரே பார்க்குற மாதிரி கூட்டு போயிருக்க, என்ன திமிரு, உன்னை அன்னைக்கே உன்னை முடிக்கணும்னு நினச்சோன்னு சொன்னான் ஒருத்தர் என்னை கஸ்டடி இருக்கும்போது. ஆனால் அந்த சாகசிவ கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் அது காலுக்கில் கிடக்கு, யார் காலுக்கில் கிடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கம் மாறி மாறி வருது, அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து எல்லோரும் போய் சொல்லி ஏற்றுக்கிட்டு, ஆமாம் கற்பழித்தாங்க, ஆமாம் இவங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விமோசனம் இல்லை. ஆனால் கொடுமை என்னென்னா, இவங்களை வீரப்பனை கொண்டுட்டோங்கிற ஒரு இதை வச்சு, அது பின்னாடி வரேன், கொண்டுட்டோங்கிறது இப்போ நான் இப்போ சொல்ல, அதுக்கு மொத்தம் அவார்டு மொத்தம் 108 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இது இந்த 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 படத்தை நான் அங்கே உட்காந்து தான் பார்த்தேன். முந்த நாள் என் மக தம்பி ஜெயும் வசந்தும் எங்கள் சரத்தெல்லாம், நான் எந்திரிச்சு முதல்ல கை தட்டினவன் நான் தான். ஏன்னா அந்த வழியை கரெக்டாக சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல சார். ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ நான் நக்கீரன் என்ன சொல்லுது, நக்கீரன் யாருக்காக நிற்கிது, என் குடும்பம் நக்கீரன் குடும்பம் யாருக்காக தான் ஃபைட் பண்ணுச்சு. இப்போ எங்கள் சுப்பு இருக்காம பாருங்க, இதை டைரெக்டாக ஏற முடியாது, கால் போச்சு. என்னால் வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் படுக்க முடியாது, இந்த பக்கம் படுக்க முடியாது, அதிக நேரம். ஆனால் இப்போ வேகமாக நடக்கிற மாதிரி நடிப்பேன் வழியே, எனக்கு என்னால் போட முடியாது. ஆக எல்லாரும் ஒரு வழியோட காடு 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 காடுன்னு சுற்றி, இதை இவ்வளவும் நாங்கள் பண்ணது வீரப்பனுக்கு மாத்திரம் இல்லை, வீரப்பனால் வீரப்பனை தேடி போகிறோங்கிற சாக்கில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், அந்த மக்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லணும் தம்பி, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னேன். ஒரு 4வது எபிசோடு அப்படியே உரிச்சிருப்பாங்க. நான் கூட அதில் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் வந்திருக்கோ, சில வார்த்தையெல்லாம் வருது, அது கூட யோசித்தேன். ஆனால் அந்த வழியை வேறு மாதிரி சொல்ல முடியாது. இதை இது இப்படி இதை நீங்கள் சொன்னால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை விடலாம் ரொம்ப கோரமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து 4வது எபிசோடில் இவங்க பண்ணியிருக்காங்க, எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப, நான் வந்து நின்று கை தட்டினேன். ஏன்னா நக்கீரன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு, இது வந்து வரலாறு, நம்ம கையிலே வச்சுருந்தோம், இது எப்படி கொடுக்க போகிறோம். அப்போது என் மக டீமு இதை கொண்டு போய் அடுத்த கட்டத்து சேர்த்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால தான் ஜிக்கு முதல்ல நான் பாராட்டு சொன்னது, ஏன்னா தைரியம் வேணுது. இப்போ நாங்கள் பெரிய தைரியசாலும் சொல்லவில்லை, எங்கள் அண்ணன் ராஜாயர்லாம் இருக்கும்போது இன்பதுரைன்னு இப்போ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பெரிய இன்றைக்கி லீடிங் லாயர், ஏடிஎம்கேல ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கிற தம்பி என்ற எங்கள் கூட இருந்தார். அவர் தான் முத வீரப்பன் கையை கட்டி இருக்கிற படத்தை வாங்கிட்டு வந்தவர். அவர் தான் வீரப்பனுக்கு முத வீரப்பன் பற்றிய செய்தியை நக்கின்னு பண்ணவரே என் தம்பி அவர் இன்பதுரை தான். எனக்கு அந்த படத்தை இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் அண்ணன்ட்ட, ஓயாமல் ஒன்று பண்ணுவான், ஒரு கழுத்தை வெட்டுவான், இல்லைனா கழுத்தை முண்டத்தை கழுதியில் அனுப்புவான், இல்லைன்னா கழுத்தை தலையை முத்தரம் அனுப்புவோம் அப்படி. அப்போ நான் வந்து லேஅவுட் ஆர்டிஸ்ட் தான், அட்டைக்கு பண்ணும்போது இந்த படம் தான் வரும். ஐயோ என்னையா இவன், என்னையா காச நோய் மாதிரி இருக்கான், காச நோய் அடித்த மாதிரி இவனை போய் தலையை வெட்டினாங்க, கிளை வெட்டினாங்கிறீங்க, உண்மையிலேயே அவன் எப்படியா இருப்பான். இதுதான் முதலேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் படம்லாம் எடுத்தாச்சு, பேட்டி எடுத்தாச்சு, 94 ஒரு 3 பேரை கடத்துகிறார், 95 ஒரு 3 பேரை கடத்துகிறாங்க. யோ இவ்வளோ பண்ணுறாயா, அவனையே வீடியோ டிவியில் உட்கார வைக்கக்கூடாது. அப்போ தான் வீடியோ கேமரா வாங்கி ட்ரெயின் பண்ணி உள்ளே போகிறோம். பார்த்தா மிரளும் அப்படியே. அந்த கேசட்டை வச்சுட்டு நான் அலைஞ்சது, இன்றைக்கி 27 வருஷமாக அதை பாதுகாத்துருக்கேன், 27 வருஷமாக பொக்கிஷமாக பாதுகாத்தேன். அதை அப்படியே கொடுத்து சொன்னேன், எந்த பங்கமும் வராமல் பார்த்துங்கன்னு. ஏன்னா நக்கீரன் குடும்பத்துக்கான சொத்து இது, எந்த பங்கமும் வராமல் பார்த்துங்க. ஏன்னா வீரப்பனை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்திருக்க மாட்டோம்,
ஆனால் எனக்கு எனக்கு வீரப்பனை பிடிக்கும், வீரப்பனுக்கு என்னைய பிடிக்கும். ஏன்னா ரெண்டு அது எனக்கு எத்தனை 100 டெஸ்ட் வச்சு தானே நானே 11 தடவை பார்த்துருப்பேன். இந்த ஒரு இடத்துல சரத் போகும்போது சொன்னார், அதை என்னால் விசுவலைஸ் பண்ண முடியலன்னு சொன்னார் பாருங்கள், ஒரு மரத்துக்கு பின்னாடி. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதாவது நாங்கள் போகிறோம், நான் தம்பி சொம்பு, இந்த ரெண்டு தம்பியெல்லாம் போகிறோம், தட தட தடன இருட்டு போகிறோம். போன உடனே வேமா எங்களை குடிசைக்குள்ள போய் இந்த குதிரில் உட்கார வச்சுருவாங்க, இந்த நெற்குதிரத்தில் ஆளுக்கு 4 குதிரில் எங்களை 4 பேரை உட்கார வச்சுருவாங்க. எங்கள் வண்டி இருக்கையில் ஏ வக்கப்புறம் சரி பண்ணுறான்னு ஒரு சவுண்டு வரும். எங்கள் வண்டி, நாங்கள் டூ வீலரில் தான் போயிருந்தோம், டூ வீலர் வைக்கப்புறம் சரி பண்ணிடுவாங்க சொன்னாங்க. எனக்கு தெரியாது வைக்கப்புறம் சரி பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் ஆச்சு, தட தடன்னு ஒரு மியூசிக் இது சாரி பைக் சவுண்டு, 3/4 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் என்ன எனக்கு பயம் வந்துச்சுன்னா, ஓ நம்ம மாட்டது வீரப்பனுக்கு எதிரான ஆள்கிட்ட மாட்டோம் போல, இவங்க தாலி குதிரிலே வச்சு கொல்ல போகிறாங்க நம்மளை, முடிஞ்சிடா நம்ம கதை அப்படின்னு நினச்சா 45 நிமிஷத்தில் சாமி எழுந்திரிக்க, சாமி வாங்க 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 வெளியே வந்தோம். வெளியே வேர்த்து வெறுவிறுத்து பயந்து போய் வெளியே வந்தால் என்னாச்சுன்னா, சாமி நீங்கள் வந்தது அரைக்கிங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அரைக்கிங்க வந்து யார் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேட்டான், யாராவது வந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், இல்லை யாருமே வரல சாமி அப்படின்னும். அப்படியா, யாராவது வந்தால் அவ்வளோதான் தொலைச்சி விடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது சரின்ட்டு உடம்புல வேர்த்துருச்சு, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க மேலே கழுவி வைக்கிறேன்னு. இந்த சுடுதண்ணி வைக்கிறாங்க சாமி. சரின்னு உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தர்றேன், செருப்பில் ஸ்லிப்பர் தான். அந்த ஒரு அம்மா உட்காந்து குத்த வச்சது அந்த கூடையை எடுத்து, சாமி இதா கோழி கூடையில் என் செருப்பை மூடி வச்சுருக்கோம் சாமி இதானுங்களா. ஆமாம்மா. உடனே நம்ம பத்திரிக்கையாமல் புத்தி நான் கேட்குறேன், ஏன் ஏம்மா செருப்பை போய் கோழி கூடையில் பற்றி வச்சுருக்கீங்க? இல்லை சாமி அரக்கங்க வந்தாங்க, ஏதாவது புது செருப்பு இருந்தாலே யார் வந்திருக்கான்னு நம்ம பொண்டு பிள்ளைய தூக்கி போடுவாங்க. எப்படி பாருங்கள், அது எல்லாமே நமக்கு அதிர்வை கொடுக்குற ஒரு விஷயம். சரி செருப்பை போயிட்டு வந்தோம், வந்துட்டு அந்த அம்மா முன்னாடி உட்காந்து பேசினத பார்த்துச்சு, இப்படி இப்படியே பார்த்துச்சு, என் மீசை இப்படி இழுத்துச்சு. சாமி ஒரு பக்கம் பார்த்தா நீ அரக்க மாதிரி இருக்க, எங்கள் சாமி உன்னை கொன்றும், இன்னொரு பக்கம் பார்த்தா நீ வந்து எங்கள் சாமி மாதிரி இருக்க, அரைக்க இங்கே கொன்றுவாங்க, நீ என்ன பண்ணு, இந்த பிளேடை தரேன் எப்பா அதை கொடு, இது எடுத்துகிட்டு போயிருந்துச்சு. எனக்கு தான் என்னடா வீரப்பனை பார்க்க போய் மீசி எடுத்துகிட்டு வந்தோம்னா விளங்குமா, விளங்காது. நான் யோசிச்சு இந்த அம்மா தான் மீசி எடுக்கலாம் உள்ளே விடாது போலியே. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டேன், அம்மா நான் ஒரு குடுத்தால் துண்டு வச்சுருந்தேன், இதை வச்சுட்டு மறைச்சிட்டு, அம்மா இப்படி போயிடுறேன்னே, நீ உசுரோடு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்றிச்சு. இது நடந்துச்சு சார், எங்களுக்கு வந்து ஆட்கள் கூப்பிட வந்துட்டாங்க, போயிட்டோம். ஒரு 4 நாள் நடக்கிறோம். 4வது நாள் நான் என் தம்பி எங்கள் கூட வந்து அந்த ஊர் தலைவர் வந்தார், இன்னும் ஒரு ட்ரைபலு காட்டுவாசி இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்படியே கூட போகிறோம், போனால் ஒரு அடித்தா 500 அடி பள்ளம் ஏறிக்கிட்டு இருக்கோம். லாங்கில் ஒரு 300 அடி தூரத்தில் ஒரு கருத்துருவம் பாறையிலேருந்து எட்டி பார்த்து மறையுது. நான் பார்த்துட்டேன், நான் சொல்கிறேன் தம்பிகிட்ட சூப்பிட, ஏ உன்னை பார்த்து மறையுறியா. உடனே அவன் வந்து உடனே அந்த ட்ரைபல்கிட்ட சொல்கிறான், காலிப்ப கவுண்டர் என் கூட வந்தார், கவுண்டர் ஒரு ஆள் எட்டி பார்க்குது. அவன் கூட கூட்டு போனுவேன், சாமி இது இல்லை சாமி, இன்னும் இடம் இருக்குது சாமி போவோம் அப்படின்னா, யோ உன்னை எட்டி பார்த்தியான்னு. எனக்கு அந்த கிளவி சுழிச்சில, நீ அசப்பில் பார்த்தா யசமா மாதிரி இருக்க, அசப்பில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு அதே ஞாபகத்தில் தான் போகிறேன். போட்டாங்க இன்றைக்கி, அப்போ நான் நகலவே இல்லை, போக மாட்டேன்ட்டேன், நான் திரும்பி போகிறேன் அப்படின்னே. 40 நிமிஷம் போக மாட்டேன்னா அப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி இங்கே தான் போகணும்னா நான் மாற்ற முடியுமா, சரி போ அப்படின்னு ஏறியாச்சு. போயிட்டே இருக்கும் சார், ஒரு எப்படியும் ஒரு 200 அடி போயிருப்போம். ஒருத்தன் விசில் அடிச்சுட்டு இப்படி பங்கரையாக ஒருத்தன் இப்படி 50 அடி தூரத்தில் போகிறான். ஏடா எருமாடு மாதிரி 4-5 பேர் இருக்கான், ஒருத்தன் அந்த காட்டில் அலங்காடுது, இப்படி ஒருத்தன் போயிட்டுருக்கான் நம்மளை கண்டுக்கவே இல்லை, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிற மேலே ஒருத்தன் துப்பாக்கி குறி வச்சு நின்றுட்டுருக்கான். உடனே பேபி சுற்றாதன்னு எல்லாம் கத்தி எல்லாரும் கீழே விழுந்து, அவன் தான் வேமா வந்து, சாமி சாமி எந்திரி எந்திரி, இல்லை சாமி ஒரு
ஆள் காட்டி வந்தான். அரக்க மார் வயசில் வந்திருக்கான்னு மாமாட்ட சொன்னான். மாமா தான் தட்டிட்டு வந்துருன்னு சொன்னார். நல்ல வேலை நீங்கள் கத்தலைன்னா தட்டிட்டு போகணும். அன்னைக்கு தட்டியிருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த கூஸ் முனுசாமி வீரப்பண்ணில் இந்த ஜிபை உள்ள நான் கீர்னே கிடையாது. இது ஒரு சம்பவம், இது எத்தனையோ சம்பவத்தில் இது ஒரு சம்பவம். அதை தான் சரத் சொன்னார். அப்போது இத்தனை விலையை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து வைக்கிறோம், அதனால் ஆறாக பிரித்தாங்க. நானும் அதுக்குள்ளே சார் இதுக்குள்ளே எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆறு தான் பார்த்தேன். அன்னைக்கு ஃபஸ்ட்டு அவர் எப்படி உருவாராரு, ரெண்டாவது என்ன, ஆ சீனிவாசன். இந்த சீனிவாசங்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் பெரிய ஹீரோவாக சொல்லிப்போம், ஆனால் எனக்கு சீனிவாசனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீனிவாசன் வந்து அதாவது வீரப்பனை பிடிக்க வந்த ஒரு கோடாளி, அதுக்கு அவர் வேஷம் போகிறார். இது வீரப்பனுக்கு தெரிஞ்சது, அதே இது நான் அங்கே போய் நாங்கள் கேட்டுக்கிட்டோம், அதை அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்திருக்கிற படங்கள் எல்லாமே சீனிவாசன் ஒரு பெரிய ஹீரோவாக. இப்போ இந்த கோயிலெலாம் கட்டி தான் பாருங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சீனிவாசனை சரியாக காமிச்சிருப்பாங்க இங்கே. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து மூணாவதுல என்ன, ஆ கோபாலகிருஷ்ணன் ஆடு தேடி கோபாலகிருஷ்ணனுக்கு அது வந்து வீரப்பன் அல்ல சுவாரஸ்யமாக சொல்லுவார். பா கேட்டிருப்பீங்களே, கடவுள் தண்டனை குடிச்சுப்பார், அந்த ஆடை தேடி தேடி தின்னு இங்கேயே அடிச்சுப்பார். இது இங்கே தாடையை சொல்லுவார். அது கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மூணாவது நாலாவது தான் இந்த மக்களுடைய பாதிப்பு. அஞ்சாவது மறுபடியும் அவர் காட்டி கொடுத்தவங்களை கொள்வது. இந்த புளிஞ்சூர் நான் போயிருக்கேன், புளிஞ்சூரும் இந்த கெத்தேசல் அந்த மக்களை கொள் கெத்தேசல் தான் காமிச்சிருக்கீங்க, புளிஞ்சூர் காமிக்கல. அந்த புளிஞ்சூர் மக்களையும் அந்த கொள்றத காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசி இந்த அரசியல்லாம் வரும். அப்போ அந்த இடையில வந்து இந்த கந்தவேலு பக்தவச்சலம் இந்த கொலையெல்லாம் வரும். அந்த பக்தவச்சலம் கேசட்லாம் கேட்டு நான் பதறியிருக்கேன். கந்தவேலு கேசட்டை கேட்டு பதறியிருக்கோம். கந்தவேலுடைய கொலை ஒரு ஃபிலிம் ரோல் வந்துச்சு சார், எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. கழுவுறேன், அப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கான் செத்து கிடக்கான். பகிர்ந்துச்சு. நான் உடனே போலீஸில் கொண்டு போய் கொடுத்தேன். நம்ம அப்போ எஸ்டிஎஃப் அவங்கள்ட்ட கொண்டு போய் சார் இப்படிலாம் வந்திருக்கு, சைனைடோடு வந்திருக்கு, சைனைடு குப்பியோடு நமக்கு தான் வந்து அனுப்பிட்டாங்க. அவன் வந்து எப்படின்னா வாசலில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே அவங்க ஒன்றும் சீரியஸாக எடுக்கலை. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு பயங்கரம் வீரப்பம் பண்ணியிருக்கானேன்னு அட்டையில் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ஆறு படத்தை மொத்தம் பெருசாகி போட்டு இவர் ஆனால் இப்படி ஒரு ஆளுக்கு இந்த ஆள் சப்போர்ட் பண்ணுறான், இவன் எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டாங்க. நாங்கள் அட்டைப்படத்தில் இப்படிலாம் கொடுமை பண்ணுறாரு, நான் ஒரு அட்டைப்படம் ஆறு படம் போட்டேன். இதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எனக்கு எதிரான சாட்சியமாகி போச்சு. எங்கள் லாயர் கேட்குறேன், ஏன்னே இதை போட்டீங்க அப்படின்னு. ஏங்க ஒருத்தன் விசாரிக்கிறான் கொள்கிறான். இது ஒரு இப்படி ஒரு அவன் காட்டில் இப்படி ஒரு நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவர் இதுக்கு ஒரு தீர்வு வேணாமான்னு நாங்கள் கொண்டு வரோம். இப்படி ஒரு இளவு நமக்கு எதிராக வரும் நமக்கு என்ன தெரியும். ஆக இப்போ இந்த எங்கள் சுப்பு இருக்காம ரெண்டரை வருஷம் திருவனந்தபுரம் பக்கத்தில் தலைமுறை இருந்தவன் ரெண்டரை வருஷம், அப்புறம் ஜெயிலில் ஒரு வருஷம். நான் வந்து டோட்டலாக எடுத்திங்கன்னா நான் ஒரு மூன்றரை வருஷம் தலைமுறை இருந்திருப்பேன், ஒரு ஒம்பது மாதம் ஜெயிலு. இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இவ்வளவு விலை கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கட்டி காப்பாற்றி வச்சதை அது வந்து எந்த பங்கம் இல்லாமல் கொடுத்தது இருக்குல்ல, அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் வந்தோடனே அண்ணன் எல்லாத்தையும் பார்த்தேன். முதல்ல மணி அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னேன், அப்புறம் எங்கள் துளசி வந்திருந்தார், அப்புறம் ராஜா அண்ணன் பார்த்தேன். மற்ற எல்லோரும் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா நான் பண்ணலை, பண்ணது டீம். நம்ம வந்து விதையாக இருந்திருக்கோம், அதை கொண்டு வந்து கொடுத்தோம். கொஞ்சம் கவனம் யாருடைய, ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் நக்கீரன் குடும்பம். இவங்க எங்கேயுமே வருத்தப்பட்டுறக்கூடாது. ஒன்று வீரப்பன், ஏன்னா இப்போ அவங்க துணைவியாக இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளை ஒரு பாப்பா மூத்தவங்க பேசியிருப்பாங்க. இவ்வளவு அந்த பிள்ளை தன்னை
இப்போ இப்படி பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மெச்சூரிட்டியோட அவ்வளோ அழகாக அந்த அந்த பிள்ளை பேசிடுவேன். அது வித்யா ரொம்ப சந்தோஷமாக நான் அப்போ அவங்க கேட்பாங்க, அப்பா என்றாம் சார் உடனே ஃபோன் பண்ணணுன்னு அவர் ஒத்துக்குவார். அலெக்சாண்டர் ஃபோன் பண்ணணுன்னு ஒத்துக்குவார். ஏன்னா நம்ம குறைந்தபட்சம் இதையாவது நம்ம அந்த மரியாதை வாங்கி வச்சுருக்கோம். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் சீனா சீமான் எல்லாரையும் அழகாக உள்ளே கொண்டு வந்து ஒரு 6 எபிசோடு, 6 எபிசோடும் முழுமை பெறும்போது நீங்கள் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இது சரியாக வந்திருக்குன்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் சரியாக வந்திருக்குன்னு எல்லாருடைய மூஞ்ச பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு உழைப்பு, நான் யாரும் பண்ணாத உழைப்பு நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லலை, ஆனால் இது வந்து நக்கீரனை தவிர வேறு யார்ட்டையும் கிடையாது. நக்கீரன் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு அப்படிங்கிற இடத்துல அதை மக்கள்கிட்ட சரியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. அது முக்கியமாக கடைசியாக நான் சொல்ல நன்றி G5க்கு. நன்றி. கவர்மெண்ட்டு மாறி மாறி வந்தோம், நீங்கள் சொன்ன அந்த மக்களுக்கெல்லாம் போய் எந்த நன்மையும் சேர்ந்தபாடே இல்லையே. இல்லைண்ணே, அந்த சதாசிவ கமிஷனில் ஒரு தீர்வு வந்ததுண்ணே, இடையில ராஜ்குமார் கடத்தலப்போ அவர் வச்சிருந்த அந்த 10 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்கணும், சன்மானம் கொடுக்கணுங்கிறது அவர் ஒரு தீர்வு வச்சார். ரெண்டு மாநிலமும் 5-5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அது ஒரு டீம் போட்டு அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஆனால் முழுமையாக சேரலை. அதுக்குள்ளே தான் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அது ஆனால் கொஞ்சம் ஒரு 85 பேர் கொடுத்ததா சொன்னாங்க, அதிகப்பட்டது எவ்வளவு பேர். அதுக்கடுத்து சதாசிவ கமிஷனில் முழுமையாக இருந்தது அந்த ரிப்போர்ட்டு. ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் அது இன்னமும் கீழே தான், காலுக்கடியில் தான் இருக்குது. அது அதாவது எனக்கு இப்போ இந்த டாக்கு சீரீஸில் ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட்டு இனிமேல் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு மோசனம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. எப்படி நீங்க நடிகர்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி வீரப்பன் பேசியிருக்காரு இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து நல்லாட்சி கொடுப்பாரு, நீங்க அவருக்கு ஓட்டு போடலாம், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொன்னது, அது எந்த அடிப்படையில்? அதை பத்தி நீங்க கேள்வி எழுப்புனீங்களா? அது வீரப்பண்ணே சொன்னான், நானாக சொன்னேன், அவர் தான் சொன்னார். ஏனே இப்படி உழப்புறேன்னே, ரஜினிகாந்த் நல்ல மனுஷன் அப்படின்னாரு. சரி, அதுக்குள்ளே நம்ம போக முடியாதுல்ல, நீங்கள் வந்து நம்ம அந்த காட்டில்ண்ணே சுற்றி துப்பாக்கினேன். அந்த ஒரு இதில் கோவப்பட்டுப்பான்னு சொன்னல, ஒரு ஆட்டி ஒரு பேரை சொன்னேன், ஒரு ஆட்டி அவன் வச்சிருந்த எஸ்எல்ஆர் அப்படி தூக்குது, போர்வை புது போர்வை கிளியுது, நான் இங்கிட்ட ஓட்டேன், இந்த சோழிக்கு நான் வரமாட்டேன். யானே என்ன ஆச்சரியம், பயந்துட்டியாண்ணா, பயந்துட்டியாவா, போனேன் அப்படின்னு. என் ஒரு அந்த பேரை சொன்னியா தூக்கிடுச்சு, இனிமேல் அந்த பேரை மட்டும் என்கிட்ட கேட்டுறாத அப்படிமா. இப்போ நீங்கள் இவர்கிட்ட என்னென்ன கேட்பீங்க? அப்படியே மூடிட்டு வர வேண்டியதான். அப்பப்போ தைரியமாக 1-2 வார்த்தை ஏனே போனேன். அந்த குழந்தைய கொண்ட விஷயம் நான் கேள்வி வச்சுருப்பேன். ஒரு அவர் கூட ஒரு குழந்தை பையன், நாங்கள் ஒரு அட்டப்படம் பண்ணியிருக்கோம், அவன் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிற ஒரு பையன். ஏன்னா இந்த பையன் என்னென்ன ஆனாருன்னு கேட்டேன், படுவாய் பசங்க கொண்டு விட்டாங்க அப்படின்னாரு. சரி, இவனை கொண்டேன்னு சொல்லல, அப்போது நல்லூரில் ராஜு பையனை என்ன டக்குன்னு அப்படி யோசிச்சு, அதாவது மிச்சம் சொச்சம் எங்கேயும் வைக்கக்கூடாது, அதனால கொண்டேன். இது எப்படி என்ன நியாயம், நீங்கள் அதை சொல்கிற அப்போ இதை சொல்லும்போது, இப்போ இதை கேட்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீ அந்த சூழல் என்ன அப்படி ஆகிப்போச்சு. இல்லைண்ணே, இதா அடுத்து அதான் சீசன் 2 போட்டாங்களண்ணே, நடிக்கவா? ஏன்னா இது உண்மை கதைண்ணே.
சத்தியமா கிடையாதுங்க, நான் நடிக்கவும் இல்லை. ரெண்டாவது சீசன் டூவும் நடிக்கிற மாதிரி இல்லைண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்போ என்னது இதுக்கு பேர் என்ன, ஆ பிக்சன், பிக்சன் சார். அதை சொல்ல விட்டேன், பாராட்டுறதே பெரிய விஷயம். அது அந்த எடிட் பண்ண அந்த தம்பி ராமன், அடடாடா நான் கூட எங்கள் மயந்துறேன். ஆ இவர் முதல்ல மீசை வச்சு வந்தார், என்னடா முடிக்கொண்டா இருக்காரு இவர், எப்படி ஆனால் எந்த இடத்துலையும் வீரப்பன் மூஞ்ச காமிக்காமல் வீரப்பன் தாங்கிற நம்ப வச்சு எடுக்கிறது இருக்குல்ல சார், அதெல்லாம் பெரிய விஷயம். அதை விட முக்கியம் சார் இன்னொரு தம்பி அந்த அவர் சுகுமார், அதை பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணான் ஒரு எஸ்பியை கொண்டிருப்பான் வந்து. அதே மாதிரி சீனிவாசன் இந்த கேரக்டர் பாருங்க, உண்மையிலே சீனிவாசன் அப்படி தான் இருப்பார். அதே மாதிரி ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹரிகிருஷ்ணா எஸ்பி காருக்குள்ளே செத்து கிடக்கிற மாதிரி இருக்கு, ஏய் இந்த ஆள் தான் செத்தான், ஹரிகிருஷ்ணா எஸ்பி செத்த மாதிரியே அதே போட்டா இருக்கா அப்படின்னு அதே மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்கள் அந்த சேத்துக்குழுக்கு வந்த மாதிரி அவரே மாதிரி இருக்கும். இப்படி சில பேரை இவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க, அந்த பிக்சனுக்கு இவங்க நடிக்க வச்சாங்க. ஆனால் நான் நடிக்கலை. நீங்கள் வீரப்பன் பேசினா நான் என்னென்ன ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், இதுவரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டோரி. இப்போ வீரப்பன் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும், அந்த மக்கள் பாதிக்கப்பக்கம் மக்கள்கிட்டருந்து ஒன்று சொல்லணும், அதுதான் இதை வந்து முழுவி பெற்றிருக்கு. நம்ம நடிக்கிற ஐடியா சத்தியமாக கிடையாது. இல்லை அவர் நம்மகிட்ட இல்லை சார், இப்போது அவர் நம்மகிட்டருந்து இல்லை. இப்போது அதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போயிட்டுருக்கு சரியா. அதனால தான் அந்த ஏரியாவை விட்டுட்டு அப்படி போகிறோம் சார். இதில் வந்து அவங்க பெரிய பொண்ணு தான் காமிச்சிங்க, ஆமாம் அவங்க சின்ன பொண்ணு திரைப்படத்தில் இதே எடுத்து சார். அவங்க மூத்த அவங்க மனைவியும் இருக்காங்க, துணைவியார் வந்து இன்னொரு இதுக்கு அவங்க இன்னொரு என்னது இருக்காங்க ஒரு இதில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்க அது ஒத்துக்கிட்டு அதில் தான் அதில் நடிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நடிக்கலை பேசியிருப்பாங்க. ரெண்டாவது பாப்பா வந்து அவங்கள நாங்கள் பிடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், நான் கேட்கல, இந்த டீம் தான் கண்டுபிடிச்சது. அதனால் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த மூத்தவங்க போதுன்னு சொன்னாங்க. நான் ரெண்டாவது பாப்பாவும் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன என்ன தான் அடுத்த சீசன் டூலாம் இருக்குல்ல, ஆள் பண்ணிக்குவோம். இல்லை அந்த காலகட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போய் அவர் வந்து தைரியமாக எங்கள் டீம் உங்கள் டீம். ஸோ அதுவே அவர் வந்து ஒரு போலீஸால் சாவடிக்கக்கூடிய தருணமாக அமைஞ்சதா புரியல. இப்போ நீங்கள் போனதுனால தான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறார் அவருடைய படங்கள். இதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து யாருக்குமே தெரியாது, இவர் தான் வீரப்பன் சொல்ல முடியாதல்ல. ஸோ நீங்கள் போனதுனால தான் அவருக்கான ஒரு முடிவு வந்தது அப்படின்னு எடுத்துப்பீங்களா? அப்படி கூட இருக்கீங்களா? அவரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது நம்ம தானே, நம்ம தான் அவங்க வெளியே கொண்டு வந்தோம் சார். அது வந்து உலகமே, ஏன்னா அவர் வாழ்கிற தேவாரமே ஒரு ஆங்கில பத்திரிக்கை பேட்டி கொடுத்துருப்பார், நக்கீரன் படம் சொல்ல கொண்டு வந்து படத்தை போடலன்னா வீரப்பன் எப்படி இருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு கோல்டன் வேர்ல 93 நம்ம சொன்னப்போ அவர் சொன்ன அந்த பேட்டியை பார்த்த பிறகு தான் ஓ ஒரு தான் இப்படி இருப்பாங்கிறத நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற. ஆ அது அந்த என் தம்பி சொல்கிறார், வீரப்பன் தான் என்னை பேட்டி காணணும், நான் வெளியே வரணும், நான் வெளியே என்னை பற்றி பேட்டி போடணும்னு சொல்லிவிட்டு வீரப்பன் ஊருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இவர் பக்கத்து ஊருக்காரர். சொல்லவே இல்லை இந்த டிவி இதுதான், இதில் தான் அவர் பார்த்துக்கணும், நான் சொல்லவே இல்லை. ஆமாம் நான் வந்து இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அவர் அவர் வந்து இப்படி பேசுங்க இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ராஜ்குமார் மீட் பக்கம் மாத்திரம் மீட் பப்போ ரஜினி வந்து இவருக்கு ஒரு கேசர் பேசி கொடுத்தார். அதே மாதிரி 97 ஒரு பிரச்சனை, அப்போ வந்து சரண்டர் ஆகணும், அப்போ வந்து அதுக்கு தடையாக ஒரு அறிக்கை வந்துருச்சு. அப்போ வந்து நான் கலைஞர்கிட்ட சொல்லி எனக்கு ரஜினி சாரை எனக்கு கொஞ்சம் வேணும் பேச சொல்லுங்க நீங்கள். அப்போ பேசினாங்க, பேசும்போது அண்ணே நான் காட்டுக்கு போகிறேன், ஆ வீரப்பனை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன், தராமல் சொல்லுங்கள் கோபால்னார். ஏன்னா எனக்கு அது ஒரு துருப்பு சீட்டாக இருந்துச்சு, அவன் வந்து நடிக்கணும்னு ஆசை அரசியல் ஆசை எல்லாமே இருந்துச்சு வீரப்பனுக்கு. அப்போ மொத்தம் ரஜினி ஐயோ தாராளமாக சொல்லுங்க கோபால்னார். இதுதான் அவர்கிட்ட நான் பண்ணியிருக்கணும் ஒழியே மற்றபடிக்கு இந்த இதெல்லாம் சொல்லலை. நானே இப்போ ஏன்
96 இப்படி பேசியிருக்காங்க. இப்போ வந்து நாளைக்கு இது வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு வரை பிறந்த நாள் அவருக்கு. சார், அவன் தம்பி சாவு சார். சார், அவரை ரொம்ப பாதிச்சது சார். அப்படி இல்லை தம்பி, இது வந்து கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்தது. இப்போ எனக்கு உண்மையிலே இதை படமாக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்த படங்கள், எடுக்கிற படங்கள் எல்லாமே போலீஸுடைய அந்த வெர்ஷனாகவே இருந்துச்சு. அப்போ இதை நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு முதல்ல ஓடிடி தலை வேணும், இது வேணும், நம்ம சொந்தமாலாம் பண்ண முடியாது. இதுக்கான கால அவகாசம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால அவகாசம் நீண்டுருச்சு. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ தூரம் இவங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது திட்டமிட்டோ இல்லை இந்த இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்ததுனால போட்டோமோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 96 இதை கொஞ்சம் நாங்கள் வெளியிட்டதுனால ஆட்சி மாற்றமே வந்ததுன்னு அந்த அம்மாவே சொல்லியிருக்கோம். அப்போது அந்த அம்மா ஆட்சியிலேயே நம்ம வெளியிட்டது தானே, அதுக்காக நம்ம வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் நம்ம பார்க்கல. சார், இப்போ தமிழ்நாடு வந்து எம்பி எலெக்ஷன் தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் சில அமைச்சர்கள் பேர் அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவோட போட்டிருக்கீங்க, உங்கள் அட்டை பக்கத்தோட காட்டுறீங்க. இப்போது 96 அவங்க பர்கூரில் தோத்தாங்கன்னு இதை வச்சு சொல்ல வரீங்க. ஸோ இதுவே இந்த வெப்சீரிஸால் திரும்பவும் அவங்க கீழே இறங்கிறதுக்கான தோல்வி ஆகிறதுக்கான வழிவகை செய்யும்ல? யார் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகணும் சார். வீரப்பன் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே வேற எங்கேயும் போகல. இந்த ஏரியா மேடையில் பேசும்போது சொல்லிச்சுல, எங்கள் என் மகள் சொல்லிச்சு. இது இதிலிருந்து அப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்து தீரன் ப்ரொடக்ஷன் எடுத்து அடுத்தடுத்து நீங்கள் திட்டமிட்டுருக்கோன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சுருவோம். கையில் அதை பார்ப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்கிய அண்ணா, போதுண்ணே ஏண்ணே. ஆ, யாருண்ணே? நித்யானந்தா. ஏன், அவர் தான் ஏதோ கைலாசால இருக்காருண்ணே, ஏதோ ஒரு விஷயம். அண்ணா நீ சொல்லுண்ண. அண்ணா, கட்டாயம்ண்ணே, அது ஒரு திட்டம் இருக்குது, நான் பேசிகிட்டு இருக்கேன். அது அதை அதை அப்படியே GI 5 பார்த்தோம் நீங்கள் சொல்லிடுங்க. அப்படியே எங்கள் வயசு கௌசிக் சார்கிட்ட சொல்லிடுங்க. பா, திட்டமிட்டுருக்குண்ணே. நன்றி, வணக்கம். வந்திருந்து சிறப்பு சேர்த்தமைக்கு. இப்போது ஒரு குரூப் போட்டோ வீரப்பனாக காட்சியளித்த திரு மகேந்திரன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பெரிய தலைகள்லாம் வந்து இந்த பிரஸ்ஸை இந்த பிரஸ் மீட்டை கௌரவிச்சதுக்கு நக்கீரன் குடும்பம் சார்ந்து அவங்களுக்கெல்லாம் வணக்கம். பெரிய ஹெட்ஸ் அப். ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம்.